நம்முடைய சென்னை பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, நண்பர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி இப்பொழுது நாங்கள் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக பேச்சுவார்த்தைக்காக வந்து இந்த மாபெரும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள், இணை ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் முதல்வராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய முன்னாள் தலைவர் சிபி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பொங்கலட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்களும் வந்து இங்கே பேசி முடித்திருக்கின்றோம், பேசி கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கின்ற அனைத்து தவறுகளையும் கூட அதிமுக அவர்கள் தலைமையிலே மக்கள் மன்றத்திலே வைத்து நிறைய கேள்விகள் கேட்டு அதன் மூலமாக திமுக தன்னை சரிபடுத்திக் கொள்வதற்காக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அதிமுக தலைமையிலே அனைவரும் கூட பங்காற்றி கொண்டிருக்கின்றோம். ஸோ உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, நமக்கு தெரிந்தது தான். 4ஆம் தேதி வரை நமக்கு வேட்புமனுக்கான நேரம் இருக்கிறது. அதனால் பேச்சுவார்த்தை முடித்திருக்கின்றோம், இன்னும் பேச்சுவார்த்தையை தொடர்வோம். அதனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள்ட்ட விலாவரியாக நாங்கள் பேசுகிறோம். விலாவரியாக பின்னடைவு சிக்கல் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்கன்னா, அதாவது ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை வந்து நகர்ப்புறம் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் வந்து ரொம்ப சிக்கலான வேலை வந்து போட்டியிடுவது ரொம்ப சிக்கலான வேலை. ஒரு கூட்டணி கட்சியில் வந்து ஒரு கூட்டணிக்கே உரித்தான யார் போட்டிடுறாங்க, எத்தனை பேர் போட்டிடுறாங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,838 வார்டில் வந்து உறுப்பினருக்கான தேர்தல் நடக்குது. மாநகராட்சி உங்களுக்கு தெரியும், முனிசிபாலிட்டி, டவுன் முனிசிபாலிட்டி எல்லாம் இது அனைத்துமே கூட பேசி தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிற்க வைக்கணும். அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி, ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இதில் வந்து பலம் வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சியாக நின்று மக்கள் மன்றத்தில் திமுக கட்சியின் மீது, ஆட்சியின் மீது நிறைய பிரச்சனைகள் மக்கள் மன்றத்தில் இருக்குது, அதிருப்தி இருக்குது. அதையெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அது வந்து எலெக்ஷன் கேம்பெயினிங்கே வேறு மோடில் நடக்க போகுது. 100 பேர் தான் இண்டோரில் இருக்க முடியும், கேண்டிடேட்டோட 2 பேர் தான் போக முடியும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு ஒரு வேட்பாளர்கள் எப்படி நிறுத்தணும், மாவட்ட தலைவர்கள்ட்ட நிறையா விஷயங்கள் கலந்து பேசணும். நாம் ஒரு கருத்து சொல்லுவோம், அதில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர்கள் அவங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க. மாவட்ட தலைவர்கிட்ட பேசி தான் சில கருத்துக்கள் அவங்களால சொல்ல முடியும். அதனால் நல்லபடியில் எல்லாம் போயிட்டுருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட ஆனால் இதில் பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற கேள்வி இதில் இல்லை. அதாவது நம்மை பொறுத்தவரை சில கருத்துக்களை நம்ம சொல்கிறோம், ஒரு ஒரு ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் வந்து இப்படி கொடுங்க அப்படி டிமாண்ட் ஒன்றும் இல்லை. பெரிய கட்சி அதிமுக, அதில் குறிப்பாக நகர்ப்புற தேர்தலில் வந்து நிறைய இடத்துல வந்து பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டு இருக்கின்றோம். இதற்கு முன்னாடி தனியாக நின்ற பொழுது கூட 2011 ஜெயிச்சிருக்கோம், கூட்டணியில் அதற்கு முன்னாடி நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கோம். அதனால் கருத்து பரிமாற்றம், அதனால் நல்லபடியாக எல்லாம் முடிந்த பின்பு நண்பர்கள் முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.